Кале, кале. Говори, говори, говори. Амилер, ஒரு சீக்கிரம். ஏ, ஒரே நிமிஷம். நாமே அது. நான் என்ன எப்படி இருக்கேன்னு பாத்துக்கறேன். இன்னைக்கு நான் வேற விளையாட முடியாது. பை. எங்க போறீங்க? வஜ்ரவல்லி போடி குந்தானி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க எங்க போறோம் யா? காஸ்கோ ஹோல்சேல். இன்னைக்கு காஸ்கோ ஹோல்சேல் போகிறோம். காஸ்கோ ஹோல்சேலுங்கிறது வந்து நம்ம ஊரில் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குல்ல, அந்த மாதிரி இது பெரிய ஒரு ஹோல்சேல் கடை. இங்கே விட பல மடங்கு பெருசு. இங்கே போய் தான் இன்னைக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணலான் இருக்கோம். ஓகே, வாங்க காஸ்கோக்கு போகலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூஎஸில் இருக்கும்போது எடுத்தது. இந்த வீடியோ எடுத்து சரியாக ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்ப்ரிங் சீசன், அதாவது குளிர்காலத்துலேருந்து கோடை காலத்தை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லா இலை தலைகள் எல்லாமே அப்படியே தழுத்து வருது. அப்படியே கலர் கலராக இருக்கும் எல்லா செடியுமே. நாங்கள் அப்படியே பழைய வீடியோலாம் பார்த்துட்ருக்கும்போது இந்த வீடியோஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ தான் இதை பார்த்துட்டு, சரி இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவை போடலாம், அப்படியே அமெரிக்காவும் பார்த்த மாதிரி இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படின்னு இதை நாங்கள் வீடியோவை போடுறோம். நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர், அதனால காஸ்கோ வந்து பூட்டியிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு போக போகிறோம். யூஎஸ்ஏல இருக்க காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் இங்கே இருக்க காஸ்கோவில் கேஸ் ஸ்டேஷன் இல்லை. அதனால நாங்கள் வந்தப்போ எங்கடா இருக்குன்னு தேடிக்கிட்டே இருந்தோம். இது தாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் மார்க்கெட், அதாவது தமிழில் வந்து உழவர் சந்தை. இது வந்து தனியாரோட தான், இது வந்து அரசாங்கத்தோடது இல்லை.
இல்லை ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுன்னு இருக்கு பாரு, மற்றதுலாம் என்ன பிஸ்னஸ் மார்க்கெட்டாக இருக்கு. அந்த பக்கத்தில் பார்த்து சரிங்க பாருங்க, வெண்டைக்காலாம் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. ஆமாம் இங்கே பாருங்க, அரை கிலோ வந்து 180 ரூபா. இங்கே பாவக்காயெலாம் இருக்குது. என்னண்ணா கோவக்காய் இவ்வளோ பெருசாக இருக்குது, தினுசா ஒன்ன மாதிரி தினுசாக இருக்குது பாரு. அதுவும் பாரு என்ன காசு, $4 கோவக்காய், பாவக்காய், பீன்ஸு, சொரக்காய், பா எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கடையில். அதனால தான் காய்கறிக்கு மட்டும் நாங்கள் இந்த கடைக்கு வருவோம், மற்ற ஜாமான்லாம் வாங்குறதுக்கு வந்து நாங்கள் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது, நாங்கள் அங்கே தான் போவோம். இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ். மேல் ரோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வாங்குகிற அதே எல்ஜி பெருங்காயத்தூள் வந்து இங்கே வாங்கினோன்னா இதே டப்பா வந்து 180 ரூபா. பாருங்கள் இதயம் நல்லெண்ணெய் இருக்குது. இது என்னது வஜ்ரே? ஓ கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு இது என்ன சொல்லு, கரெக்டாக சொல்லியிருப்பாங்களா? கொத்தமல்லி கட்டு, இந்த ஒரு கட்டு வந்து 55 ரூபாங்க. என்னதான் இருக்கு அந்த கட்டுல, இவ்வளவுதான் இருக்கு, அது வந்து 65 ரூபா. வஜ்ர காமிக்கிறது வந்து புதினா, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் கொத்தமல்லி. இது பாருங்க நம்ம ஊரு கரும்பு, இதுல என்ன காமெடினா இதுல ஒரு பீஸ் வந்து 65 ரூபாங்க. அதை விட ஹைலைட் இருக்குல்ல என்ன தெரியுமா? இதுதான் வேப்ப இலை. வேப்ப இலை வந்து ஒரு உள்ள ஒரு 4-5 இனுக்கு இருக்கு, அது வந்து 300 ரூபா. சூப்பர்ல. நாங்கள் சில பொருட்கள்லாம் வந்து இந்த கடையிலே வாங்கிக்குவோம். ஆனால் இந்த கடையில் விட இங்கே பக்கத்தில் இன்னொரு இந்தியன் கடை இருக்கு, அங்கே வந்து அரிசி வாங்குவோம். இது சில காய்கறிகள்லாம் வந்து அங்கே தான் வந்து சீப்பாக இருக்கும். 10 நாளைக்கு தேவையான மட்டும் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். $65 எல்லாம் சேர்ந்து மொத்தமாக. பட்டேல் பிரதர்ஸில் ஷாப்பிங் முடிச்சாச்சு, காஸ்கோ மூடி இருந்தது, அதனால பட்டேல் பிரதர்ஸ் போய் வாங்கியாச்சு. இப்போ டிலைட் பிக் பஜார் போகிறோம். இது இன்னொரு இந்தியன் கிராசரி ஸ்டோர், இங்கே எப்பயுமே ரெண்டு இதுக்கு போவோம். ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற கடை, அதனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போனோம், ஜாலியாக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனோம் ஜாலியாக போகிறோம். மாங்காய் இருக்கு, மாவடு அப்படின்னா மாவடு நான் குட்டி மாங்காய் பாரு, குட்டினே வந்துடும். இங்கே மாங்காய், மாங்காய் மாவடு. ஐயோ என்னடா இப்படி இருக்கு, கேவலமா இருக்கு. 350 ரூபாயா ஒரு எல்பி? பச்சரி என்னது மாயப்பையம்? என்னது மாயப்பையம்? இப்ப இது வந்து சைனீஸ் சீனி கிழங்கு, ஆனா அங்க இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம ஊரு சீனி கிழங்கு. என்னன்னாலும் நம்ம ஊரு சீனி கிழங்கு டேஸ்ட் வராது. இங்கே டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். இங்கே தான் தயிர் வாங்குவோம். இந்த ஒரு டப்பா வாங்கினோன்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 2-3 வாரம் வச்சுக்கலாங்க. கச்சா மேங்கோ பைட் இங்கே இருக்கு. அதே மாதிரி இது என்னதுன்னா பாக்கு மிட்டாய், பாக்கு மிட்டாய், முட்டாய் இல்லை. கடலெண்ணெய் 350 ரூபா. இந்த ஒரு பாட்டில் 350 ரூபா. தேங்காய் எண்ணெய், எல்லாம் எண்ணெய் ஐட்டம் அங்கே பார்த்த மாதிரி. பட்டேல் வரிசையில் இருந்த எல்லா எண்ணெய், இதயம் நல்ல எண்ணெய் நிறையா தான் அங்கே சீப்பாக இருக்கும். இந்தது இன்ஃபினிட்டி ஓசியா, நான் தான் காசு தந்து விற்கணும், வாங்குறவன்ட்டு நான் தான் காசு தரணும். கிட்னி பீன்ஸா? கிட்னி நிறையாது மற்ற ஐட்டமாக இருந்தது. இப்போ இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பாத்திரம், பாத்திரம் பாத்திரம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம். இங்கே வந்து நிறைய கீரை வகைகள்லாம் கிடைக்கும். கீரையெல்லாம் வந்து நம்ம போயே கூட அவங்கள்ட்ட இருந்து நேரடியாகவே வாங்கிக்கலாம்.
சரி நண்பர்களே, இதுதான் எங்களோட யூஎஸ் ஷாப்பிங். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.